ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பக்தி சமஸ்தான யூடியூப் சேனல்ல நம்ம சாயப்பா ஒரு சின்ன நூலில் செஞ்ச அதிசயம் பத்தி இப்ப பார்க்கலாம். ஒரு நாள் மாலை மயங்கும் நேரம், ஒரு நீதிபதி நம்ம சாயப்பாவை பார்க்கறதுக்காக வராரு. நம்ம சாயப்பா சாப்பிட்றதுக்காக ஆசையா ஒரு போண்டா பொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அந்த போண்டாவை பிரிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருந்தாரு நம்ம சாயப்பா. பொட்டலத்துல கட்டியிருந்த மெல்லிய நூலை ஞாபகமா தான் ஆள்காட்டி விரல்ல சுத்திக்கிட்டாரு. போண்டா சாப்பிட்டு முடிச்சதையும் அந்த நூலை தான் தங்கியிருந்த துவாரகா மாய்க்கு வெளியில ரெண்டு தென்னை மரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல தள்ளி இருந்தது. அந்த தென்னை மரங்களை ரெண்டையும் இணைத்தவாறு அந்த நூலால கட்டிட்டாரு. அப்ப அங்க நீதிபதியும் நம்ம சாயப்பாவும் தவிர வேற யாரும் இல்ல. அந்த நூலால ரெண்டு தென்னை மரத்தையும் இணைச்சு கட்ட வேண்டிய அவசியம் என்னன்னு நீதிபதிக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நான் ஓய்வு எடுக்க போறேன், நீங்க கிளம்புறதுனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம சாயப்பா. அடுத்த நிமிஷம் நடந்த சம்பவத்தை பார்த்து நீதிபதிக்கு தலையே சுத்திடுச்சு. நீதிபதிக்கு மட்டும் தலை சுத்துல, இத கேட்டா நமக்கு கூட தலை சுத்தும். ஏன்னா ஓய்வெடுக்க போறதா சொன்ன நம்ம சாயப்பா தாவி ஏறி அந்த நூல்ல படுத்துக்கிட்டாரு. அதுல படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மனுஷன் கட்டில படுக்கலாம், பாயில படுக்கலாம், தரையில கூட படுக்கலாம், ஆனா ஒரு மெல்லிய நூல்ல எப்படிங்க படுக்க முடியும்? நீதிபதிக்கு தான் கண்ணையே நம்பவே முடியல. ஆனா நம்ப முடியாததெல்லாம் செய்யறவர் தானே நம்ம சாயப்பா. ஒரு நூல்ல படுக்கிற அளவுக்கு தான் உடம்ப கணமே இல்லாதவரா மாத்திக்கிட்டாரு நம்ம சாயப்பா. நீதிபதிக்கு எதுவுமே புரியல. கண்ணுல தார தாரையா பக்தி கண்ணீர் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் அந்த காட்சியை பாத்துக்கிட்டே இருந்த நீதிபதி நம்ம சாயப்பாவை பார்த்து கீழே விழுந்து வணங்கிட்டு பூஜை செஞ்ச மாதிரியே வீட்டுக்கு கிளம்பிட்டாரு அந்த நீதிபதி. அடுத்த ஒரு சம்பவம், நம்ம இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி ஷீரடியில நம்ம சாயப்பா இருந்தப்ப திலகர் உள்ளிட்ட சுதந்திர தியாகிகள் பலரும் சென்று நம்ம சாயப்பாவை ஷீரடியில பாத்திருக்காங்க. நாட்டு மக்களிடம் சுதந்திர எழுச்சியை ஊட்டியவர்களில் மிக முக்கியமானவர் லோகமான்ய பாலகங்காதர திலகர். இந்து மதத்தின் எல்லா பிரிவினரும் விநாயகரை வழிபடுவதால் விநாயகர் வழிபாட்டின் மூலம் பாரத மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க முடியும்னு நினைச்சாரு நம்ம திலகர். அதனால நாடெங்கும் விநாயகர் சதுர்த்தியை விமர்சையா கொண்டாடணும், ஊர்வலம் நடத்தணும், அதன் மூலம் பாரத மக்களிடையே ஒற்றுமை உணர்ச்சியை தூண்ட முடியும் அப்படின்னு நம்பினாரு திலகர். அப்புறம் நம்ம சாயப்பாவோட மகிமையை தெரிஞ்சு அவரை பார்க்க நேர்ல வந்தாரு திலகர். 1912 மார்ச் மாதம் 12ஆம் தேதி அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அதே மாதிரி நம்ம மகாத்மா காந்தியும் காஞ்சி பெரியவரான பரமாச்சாரியரை சந்தித்ததும் ஒரு வரலாற்று நிகழ்வு தான். தாதா சாஹேப் கபார்டே அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நம்ம சாயப்பாவோட தீவிர பக்தர். அவரு நம்ம திலகரோட நண்பரும் கூட. அவரு திலகர்கிட்ட சாயப்பாவை பத்தி சொல்லி அவரை பாக்கிறதுக்காக கூட்டிட்டு வராரு துவாரகா மாய்க்கு. சாயப்பாவை பார்த்த பரவசத்தோட திலகர் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறாரு. சாயப்பாவை பார்த்த திலகர் தத்தாத்ரேயரின் அவதாரம் அப்படின்னு நம்பினாரு. தத்தாத்ரேயர்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க மூணு பேரும் ஒரே ரூபத்துல இருப்பாங்க, அவர் தான் தத்தாத்ரேயர்னு சொல்லுவாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல நம்ம சாயப்பாவோட அருளாசையும் அவரோட அறிவுரையும் பின்னணியில இருக்குதுன்னு இந்த சம்பவம் கூறுது. திலகர் நம்ம சாயப்பாவை சந்திச்சுட்டு போன பிறகு அந்த மாவட்டத்தின் ஆணையர் அந்த செய்தியை கேள்விப்படுறாரு. சுதந்திர போர்ல சாயப்பாவுக்கு என்ன பங்கு இருக்குது அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக ரகசிய அறிக்கை அனுப்ப சொல்லி காவல்துறைக்கு உத்தரவிடுறாரு. எல்லாரையும் கண்காணிக்கும் கடவுளையே கண்காணிக்க முயன்ற அந்த அதிகாரியின் அறிவாளித்தனத்தை என்னங்கிறது. கட்டாயம் இந்தியா சுதந்திரம் அடையும் அப்படின்னு நம்ம சாயப்பா ஆசி கூறியதாகவும், ஆனா அது அகிம்சை முறையில் தான் நடக்கும் அப்படின்னு திட்டவட்டமா நம்ம சாயப்பா திலகர்கிட்ட சொன்னதாகவும் அந்த அறிக்கை சொன்னது. நம்ம சாயப்பா மற்றும் திலகரோட சந்திப்பு ஓரளவு மட்டுமே தெரிஞ்சது தவிர அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னு முழு விவரமும் கிடைக்கல. ஏன்னா அப்ப நடந்தது ஆங்கிலேய அரசாங்கம்.
சாயப்பா மற்றும் திலகரோட பேச்சுவார்த்தைகள் மிக ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதே இதுக்கு முழு முழு காரணம். சாயப்பா சொன்ன மாதிரி நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அகிம்சை வழியிலேயே தான் அப்படிங்கறது உறுதியாயிடுச்சு. வருகிற ஆகஸ்ட் 15 அனைவரும் தேசபக்தியோடு சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.